இதை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நாளா நிறுத்தி வச்ச கார்ல காக்கா. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சியில தில்லை நகர்ல இருக்கோம். இங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோப் மங்கி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை, கார் வந்து வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அலைய தேவையில்ல, கார் வாஷை தேடி அவரே வந்து வீட்டுக்கு வந்து அப்படி அடிச்சு விடுவார். காரை பச்சை கலர் வேணுமா பச்சை கலர் அடிப்பார், பிங்க் வேணா பிங்க் அடிப்பார், வேற எந்த கலர் வேணாலும் அடிப்பார். இவர் தான் நம்ம சோப் மங்கியோட ஓனர். ஸோ இப்போ வந்து இந்த காரை வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். அதான் வேற எதுவும் இல்லை, வந்து பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளுக்கு கடமை தான் முக்கியம். ஒரு அடிக்கிற அடியில அழுக்கெல்லாம் போதான்னு தெரியல, ஆனா கரெக்டா போஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு அதே சொல்ற மாதிரி. ஆனா அடிக்காச்சி அப்படியா? சோ நீங்க நேச்சர் வாஷா? இதுதான் சோப் மங்கி. ப்ரோ நீங்க எங்கெங்கெல்லாம் வரைக்கும் போய் சர்வீஸ் இப்ப அவைலபிள் இருக்கு சொல்லுங்க. சரி, இப்போ இப்போ என் வீடு வந்து ஏர்போர்ட்டில் இருக்கு. இப்போ இங்கேருந்து நீங்கள் தில்லை நகர்லேருந்து ஏர்போர்ட் வரணும்னா எவ்வளோ ஆகும்? எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் போடுவீங்களா? இல்லை இல்லை, மேக்ஸாக நம்ம 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ஓகே, 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஒரு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம். ஓகே ஓகே, அது இன்ட்ரோடக்ஷன் ஆஃபராக. ஓகே, கார் மட்டும் கழுவுங்க, பைக்கும் கழுவுறாங்க. பைக்கோட வாஷிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். காருக்கு எவ்வளோன்னு சொல்லி போடுறேன். நீங்கள் வந்து சில்வர் பேபோட வியூவர்னு சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுவோம். மலையிலேயே கார் வாஷ் பண்ணுறது நாங்களாக தான் இருக்கோம். இப்போ நம்ம அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வாஷிங் முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து ஃபோம் வாஷ். இது வந்து ரெட் கலர், இது வந்து ப்ளூ கலர், இது கிரீன் கலர். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ படி தந்துடுவாங்க அவங்களே. இது ரெட் கலர் ஃபோம் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு கார் வாஷ் பண்ணோம், க்ரீன் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு கார் வாஷ்க்கு அவங்க எவ்வளோ ஃபோம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ பச்சை நல்லா தெரியுதா பாரு? சூப்பராக தெரியுது, என்ன கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால தெரில. ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ஃபோம். இப்போ இது ஃபுல்லாக போட்டு குளிப்பாட போகிறோம் காரை. திருத்தாது சிகப்பு இல்ல, பிங்க் கலர். ஸ்டார்ட் தெரியற மாதிரி அடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க? கீழே அடிங்க ஜி. ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு. என்னன்னா இந்த பைப் இப்படியே போய் அந்த மிஷினுக்கு போதா, அந்த மிஷின்ல இருந்து டியூப் தண்ணிக்கு போதா, அந்த தண்ணி பைப்பை அந்த குட்டி பாப்பா ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. பிங்க் கலர் தெரியுது, ஆனா மலையும் சேர்ந்து. தெரியுது பாருங்க. See the pink color.
கலர் கலரா ரெயின்போ கலர்ல உங்களுக்கு என்ன கலர் வருதோ பயப்புள்ள கழுவி தருவான். ஏன் காரோட சேர்த்து எண்ணெயும் கிளீன் பண்ண பாக்குறான். ஓகேவா? ஏ இங்கெல்லாம் அடிக்கல. மறுபடியும் போய் தண்ணி பண்ண வந்து பைக்குக்கு வந்து ப்ளூ கலர் அடிச்சு இப்போ வந்து காருக்கும் ப்ளூ அடிக்க போறோம். ஒன்னும் இல்ல, ரெண்டு கூட அடிப்பாங்க, ஆனா நீங்க காசு கொடுக்கணும் அதுக்கும். அடுத்து பச்சை கலர் கூட அடிச்சு காட்டுவான், ஆனா மூணு தடவை நீங்க காசு கொடுக்கணும். ஒன்னும் இல்ல, மழை வந்து போமெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுருச்சு, அதனால மறுபடியும் அடிக்கணும். வேற ஒன்றும் இல்ல வீடியோக்காக. ஆனா உங்களுக்கு ஒரு தடவை தான் அடிச்சு கொடுப்பான், ஆனா பல பலம் ஆயிரும் ஒரு தடவையிலேயே. இங்கே பாருங்க, இரண்டும் கலந்த கலவை, பிங்க் கலரும் இருக்கு ப்ளூ கலரும் இருக்கு. மீல் முதற்கொண்டு தேய்ச்சி கழுவிடுவாங்க. எங்கேயும் இப்படி பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல. மீல்லாம் இப்படி தேய்ப்பாங்கன்னா இருக்குது. ஒன்றும் இல்லை, ரெண்டு தடவை நாங்கள் சோப்பு போட்டதுனால சோப்பு போக மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கும், சோப்பு தான் போகவே மாட்டேங்குது. காரணம் நாங்கள் ரெண்டு தடவை இருக்கு பாத்தீங்களா? ஆனா அது வானம் இல்ல, காரோட ஷைனிங். இப்போ வந்து அவுட்டர் ஃபுல்லா முடிச்சாச்சு, இன்னர் வந்து ஐ மீன் இன்டீரியர் வந்து. ஸோ இப்போ இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, இன்டீரியரும் அவங்க ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இன்டீரியர் வந்து இப்போ கொஞ்சம் கிளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த வீடியோக்காக தொடக்கல. பட் ஆக்சுவலாக வைப் பண்ண அவங்க நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இன்டீரியர் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரீமியம்னா ப்ரீமியம் கார் வாஷ்னா இன்டீரியர் வந்து ஃபுல்லாக வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க ஃபுல்லாக. நார்மல் கார் வாஷ்னா ஜஸ்ட்டு அவங்க க்ளீன் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரைஸுன்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம பேபு க்ளீன் ஆயிடுச்சு, கார் Thank you.
எங்கள் கேப்பில் எந்த தண்ணி அப்படியே ஸ்டாலாகி நின்றுச்சுனாலும் உங்களுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டெப் வந்து வைப்பிங் த கார், தொடச்சிட்டு உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 450 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் கார் வாஷ். ப்ரீமியம் கார் வாஷ் வந்து எவ்வளோ ப்ரோ? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸா? என்ன டிஃப்ரென்ஸு ப்ரீமியம் கார் வாஷ்க்கும் நார்மல் கார் வாஷ்க்கும்? ஓகே, நார்மல்னா என்ன வாஷ் அது? ஃபோம் வாஷ் கிடையாதா? ஓகே ஓகே, உங்களுக்கு கலர் வேணும்னா எக்ஸ்ட்ரா 50 பே பண்ணுங்க, கலர் கலராக அடிச்சு விடுவாங்க. கலர் வேணா வெள்ளை கலரே போதும்னா ஓகே. ஓகே ஓகே, கலர்னா வந்து உங்களுக்கு பாலிஷ் ஆயிரும். இந்த மாதிரி இங்கே பாருங்க, வலு வலுன்னு இருக்கு பாருங்க, சும்மா வலு வலு வலுன்னு இருக்கு. இப்போ தொடச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு, பட் ஆக்சுவலாக அது வலு வலுன்னு இருக்கு. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபோம் வாஷ் வேணும்னா 450 பண்ணி தருவாங்க. இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், வெளியில் மட்டும் கழுவுனா போதும் ஃபோம் வச்சு அப்படின்னா 400. ப்ரீமியம் வாஷ்னா கலர் கலராக கழுவி கொடுப்பாங்க 500. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கலர் கலராக கழுவி கொடுத்தாங்கன்னா அது பாலிஷும் சேர்ந்தே வந்துடும் ஃபோம் வாஷில். ஸோ இப்போ பல பல பலன்னு இருக்கும். அவ்வளோதாங்க ஐஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அன்டில் தட், திஸ் இஸ் ஜெரி, சில்வர் பேப், பை. என்னையும் சேர்த்து வேலை வாங்கிட்டான், என்ன பண்ணுறது ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் வாஷ்னா 400 ஃபார் கார், ஃபோம் வாஷ் ஐ மீன் சாரி ப்ரீமியம் வாஷ்னா 500. மழை வேற பெய்யுது. இந்த மாதிரி சின்சியரான ஒருத்தர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. மழை பெய்யுது அப்போ கூட வந்து வாஷ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம சோப்பு மனுஷியோட தொழில் ரகசியம் ஐயா சாமி. என்னது தொழில் ரகசியம் ஐயா சாமி? ஸோ இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் கேமரா மணி வர்றதுக்கு வைக்க போகிறதுனால நானே வாஷ் பண்ணுறேன். நீங்க எங்கே வரது அடிச்சு விடுங்க பாய். இந்த சின்சியாரிட்டிய பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குங்க. என்னைய அடிக்கிறே இரு, நான் உன்னே அடிக்கிறேன். அடிச்சு அடிச்சு கொல்லுங்க. ஸோ அதனால தம்ம தலைவர் வந்து ஏர் பபிள்ஸ் எடுக்கிறேன் பேர்ல அவர் தான் தானே குளிப்பாட்டிக்கிட்டு எண்ணெயும் குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. தம்பி ஏதோ பண்ணுது, என்ன பண்ணுது என்னன்னு தெரியல. ஹேய் அமைதி, வேற என்ன ரொம்ப பாடா படுத்துறாங்க, நான் பேசுறதே கேட்க மாட்டேங்குது, நல்லா கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இந்த பைப்புல எனக்கு கத்திக்கிட்டே இருக்கு. குலுக்குவோம், நல்லா நல்லா குலுக்குவோம். ஸ்டார்ட்ரா தம்பி, ஏன் போட்டு விஸ்கி பாய், ப்ளீஸ் டோன்ட் ஷவுட். உன்னைய வெளியே விட மாட்டாங்க தானே? உன் கவலை எனக்கு புரியுது. ஐயோ ஐயோ, சரி சரி போயிட்டு வரேன். காய் சிங்கே பாருங்க, பொம்மை வண்டி. இந்த வண்டியை ஓட்ட கூடுறானா கொடுக்க மாட்டான். நான் பாவம் இல்லை காத்தோட பவர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கும், ஸ்டோப் தான் போகவே மாட்டேன். காரணம் நான் ரெண்டு இதெல்லாம் நீ எடுக்கலாம். I like to move it, move it. I like to move it, move it. You like to move it. காத்து அடிக்குது, காத்து அடிக்குது, சிக்கு 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 சிக்கு. இந்த பருப்பு
வலிக்கிறே வலிக்க போல. நம்ம மேல அடிக்குதுடா.